சுயேஷ் கேஸ் நம்மளோட பழைய பிராக்லேஜ் வந்து ஒன் டைம் நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணியிருந்தோம் எப்போதான் பிராக் வந்து அந்த பழைய லுக்கில் வருவாரு கிளீன் சேவ் பண்ணிட்டு எப்போதான் வருவாங்க நம்ம எல்லாருமே வந்து அதை யோசிச்சுன்னு உட்காந்துருக்குறோம் அண்ட் ஃபைனலி பார்த்தோன்னா பிராக் வந்து அந்த லுக்கில் வந்துட்டார் என்னடா சொல்லணும்னு கேட்டிங்கன்னா கேஸ் ரீசன்ட்லி பார்த்தோம்னா ஃபுல்லாக வைரலாக போயின்னு இருக்கு பிராக்கோட நியூ லுக்கும் வந்து தெரிய வந்திருக்கு அண்ட் இந்த பிக்கில் பார்த்தோம்னா நம்ம பிராக் வந்து ஃபுல் சேவ் பண்ணியிருக்காரு ஸோ அந்த பிக்கை வந்து நான் வீடியோக்குள்ளே வந்து காட்டுறேன் ஸோ பிராக் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு காவ்பாய் பிராக்காக இருந்தார் ஃபுல்லாக தாடியில் வச்சிங்கன்னா அந்த கொடுமையில் வச்சுன்னு வந்து தாரமான லுக்கு வந்து நல்லா தான் இருந்தது நான் உண்மையாக சொன்னேன்னா லுக் வந்து பயங்கரமாக இருந்தது பர்சனலி எனக்கு வந்து இந்த காவ்பாய் பிராக் லெஜர் வந்து பிடிச்சது நல்லா தான் இருந்தது பட் இருந்தாலும் எங்கேயோ பார்த்தீங்கன்னா இந்த பிராக் லெஜரை வந்து டபிள்யூ வந்து ஒழுங்காக புக் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து மேட்சஸ்லாம் வந்து தோக்க வச்சுருந்தாங்க அண்ட் அதனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருந்தது என்ன தான் பிராக் நல்லா தான் இருந்தாலும் அந்த பழைய பிராக் மாதிரி இல்லைப்பா அந்த பழைய பிராக் தான் வந்து வேணும்னு வந்து எல்லா ஃபேன்ஸோட ஒரு இதுவாக இருந்தது அண்ட் ஃபைனலி அதுவும் வந்து நடக்க போகுது ஃபைனலி பழைய பிராக் லெஜர் வந்து வர போகிறாங்க ஸோ என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பீஸ்டின் கார்டினேட் பிராக் லெஜனரோட இந்த பிக்கு பார்த்தா தெரிய வந்திருக்கு இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஹேண்டில் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தா அதை பார்த்தா வந்து பேசியிருக்காங்க அது ரெஸ்லிங் கம்யூனிட்டி ரிலேட்டடாகவும் இந்த பிக்கு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டவுட் வந்துச்சு இது உண்மையிலேயே ரியல் பிக்கா ஏன்னா இப்போலாம் எடிட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து எடிட் பண்ணுவாங்க பழைய பிக்கு இது பண்ணி அந்தமாரி என்ன பண்ணாலும் பண்ணுவாங்கன்ட்டு ஸோ நானும் வந்து நிறைய பார்த்தேன் ட்விட்டரில் போனாலே வந்து தெரிஞ்சிடும் என்ன கதைன்ட்டு ஸோ ட்விட்டரில் போனால் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அதான் ஓடினிருக்கு அண்ட் எஸ் இது பார்த்தீங்கன்னா ரியல் பிக்சர் தான் வந்து சொல்லப்படுது ஸோ என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து ரீசெண்ட்லி கனடாவில் வந்து போயிருக்காங்க அண்ட் அங்கே பார்த்தா அவர் வந்து பிராக் லெஜர் கூட வந்து ஃபோட்டோ எடுத்து அண்ட் அவங்க வந்து இது ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அண்ட் இந்த இது இந்த பிக்கை பார்த்தா ரீசெண்ட் பிக்கு தான் அண்ட் இந்த ரீசெண்ட் பிக்கில் பார்த்தீங்கன்னா பிராக் வந்து கிளீன் சேவில் இருக்காரு அண்ட் ஏன் நம்ம இந்த பிக்கை வந்து ரீசெண்ட் பிக்னே வந்து நம்மளாம் கேட்டோம்னா இந்த பிக்கில் நம்ம பிராக் கிட்ட பியர்டு இல்லை ஆனால் மேலே இருக்கிற அந்த குடுமி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு ஸோ இதுலேருந்து நமக்கு புரியுது ஸோ இது வந்து இப்போ இருக்கிற பிராக் தான் அண்ட் பிராக் வந்து இப்போ சேவ் பண்ணிட்டாரு ஸோ இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா பிராக் லெஜர் வந்து அவர் ஃபுல்லாக வந்து சேவ் பண்ணிட்டாரு அண்ட் மேலே குடுமி மட்டும் இருக்கு அது அதுவும் எடுப்பாங்களான்னு வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் பிராக் வந்து சேவ் பண்ணிட்டாரு அண்ட் முக்கியமாக பிராக் லெஜர் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பெரிய உண்மையிலே இது வந்து எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ்னு வந்து அவங்களுக்கு மட்டும்தான் வந்து புரியும் ஸோ இப்போ வந்து நம்ம சொல்ல அந்த பழைய பீஸ்ட் வந்து வரப்போகுதுன்னு நான் ஏன் எப்படி சொல்கிறேன்னா நம்ம ரூமர்ஸ்லாம் வந்து கேட்டுன்னு இருக்கோம் ஸோ வரப்போகிற க்ரௌன் ஜோனில் வந்து பிராக் வந்து பாபி லாஸ்லி கூட வந்து ஃபீட் பண்ணுறதுக்கோசம் வந்து வரப்போகிறாங்கன்னு அண்ட் க்ரௌன் ஜோன் நடுவுக்கு வந்து ரொம்ப நல்லா கிடையாது அப்படி பார்த்தாலும் பிராக் வந்து சேவ் பண்ணி வராருன்னா அவர் வந்து ஹீலாக வரதுக்கு தான் சான்சஸ் ரொம்ப அதிகம் ஏன்னா பழைய பிராக் வந்து ஹீல் தான் வந்து தரமாக இருக்கும் ஆல்சோ பாபி லாஸ்லியே பார்த்தீங்கன்னா பேபி ஃபேஸாக இருக்குது ஸோ கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயும் வந்து இடுக்கல பாப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமோட நம்ம பிராக்கோட பிக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிளீன் சேவ் பண்ணியிருக்காரு எனக்கு என்ன வேணும்னா நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட ரியாக்ஷன் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் பிராக்கோட இந்த சேவிங் லுக் பற்றி அண்ட் இனிமேல் என்ன நடக்க போகுது அண்ட் உண்மையிலே இது பிக்கு வந்து எதுனா இது ஏட கூடமாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அப்டேட் வருதுன்னா நான் அது கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் ஆனால் இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிக் வந்து ரியல் தான் வந்து சொல்லப்படுது ஃபுல்லாக வந்து ரிசர்ச்லாம் பண்ணியாச்சு அண்ட் ட்விட்டர்லேயே வந்து பார்த்துட்டேன் ஸோ எல்லா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து இதை ரீசெண்ட் பிக் தான் வந்து சொல்கிறாங்க ஸோ கைஸ் என்ன நினைக்கிறீங்க பிராக் வந்து சேவ் பண்ணுறாரு கைஸ் ஃபைனலி நம்மளோட பழைய பிராக்லேஸும் வராங்க அண்ட் என்ன நினைக்கிறீங்க உங்களோட ரியாக்ஷன் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதோட இந்த வீடியோ முடிகிறேன் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப சின்ன வீடியோ தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இது பண்ணிட்டேன் கவர் பண்ணிட்டேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதனா டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி அந்த இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் முதல்ல ஷேர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோவே வந்து மேக் பண்ணுறேன் ஸோ எது இருந்தாலும் அப்டேட் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட இன்ஸ்டா ஐடியை வந்து முதல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ திருப்பி திருப்பி அதே சொல்லிக்கிறேன் ஸோ ஃபைனலி வீடியோ முடிக்கிறேன் அண்ட் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட லேட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலி பழைய பிளாக் வராது.